நிறுவனங்கள் பலர் வாழ்வாதாரம் இல்லாமல் உணவின்றி சிரமப்பட்டு வருகின்றனர். அவர்களுக்கு தொண்டு நிறுவனங்கள், தனியார் அமைப்புகள் உணவு வழங்கி உதவி வருகின்றனர். இந்நிலையில் தச்சநல்லூர் காவல் ஆய்வாளர் ஆதாமணி அவர்கள் தலைமையில் முன்களப் பணியாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், செவிலியர், பாதுகாப்பு காவல் பணியாளர்கள் அனைவருக்கும் முகக்கவசம், சானிடைசர், பிஸ்கட், வாட்டர் கேன், பழம் ஆகியவற்றை சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் குற்றப்பிரிவு அமைப்பு சார்பாக மாவட்ட பொருளாளர் டாக்டர் எம் கிருஷ்ணகுமார் பிஹெச்டி அவர்களின் ஏற்பாட்டில் வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட தலைவர் மகேஷ், மாவட்ட செயலாளர் விஸ்வநாதன், மாவட்ட துணைத் தலைவர் சக்திபாலா, இளைஞரணி தலைவர் விக்னேஷ், மாவட்ட துணைச் செயலாளர் முகேஷ்குமார், வக்கீல் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். மற்றும் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு தன்னார்வலர் டாக்டர் எம் கிருஷ்ணகுமார் பிஹெச்டி சார்பில் தச்சநல்லூரில் உள்ள அம்மா உணவகத்தில் இரவு நேர உணவும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீராம்குமார், விஸ்வநாதன், வேல்முருகன், வக்கீல் செந்தில்குமார், துர்காராம், விக்னேஷ், சக்திபாலா ஆகியோர் கலந்து கொண்டு உணவு வழங்கினர். அதன் தொடர்ச்சியாக அம்மா உணவகத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு மாஸ்க் மற்றும் சானிடைசர் வழங்கப்பட்டது. குற்ற தடுப்பு பிரிவில் மாவட்ட பொருளாளர் அண்ணன் டாக்டர் கிருஷ்ணகுமார் அவர்கள் ஏற்பாட்டின் பெயரில் இன்றைக்கி தச்சநல்லூர் காவல் ஆய்வாளர் திரு ஆதாம் அலி அவர்கள் தலைமையில் பொதுமக்களுக்கு இலவச கபசுர குடிநீர், முகக்கவசம் மற்றும் பிஸ்கட் பாக்கெட், தண்ணி பாட்டில் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. கொரோனா காலத்தில் மக்கள் படும் துயரங்கள் காரணமாக சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் குற்ற தடுப்பு அமைப்பு சார்பாக இன்று பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளராக அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்கள் செய்திருந்தார்கள். இதில் மாவட்ட பொறுப்பாளர்கள், துணைச் செயலாளர்கள், இளைஞரணி தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இன்றைக்கு இந்த விழாவில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் காவல்துறை ஆய்வாளர், துணை ஆய்வாளர், காவலர்கள் மற்றும் பொதுமக்கள், முன்களப் பணியாளர்கள் பயன்பெற்று வாழ்த்தினர். நன்றி, வணக்கம். சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் குற்றப்பிரிவு அமைப்பு சார்பாக இன்று கபசர குடிநீர், பிஸ்கட், வாட்டர் கேன், முகக்கவசம், சானிடர் வழங்கப்பட்டது. இதில் தச்சநல்லூர் காவல் ஆய்வாளர் ஆதமலி மற்றும் உதவி ஆய்வாளர்கள் திரு தில்லை நாயகம், காவலர்கள், முன்களப் பணியாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், செவிலியர்கள் மற்றும் பாதுகாப்பு பணியில் உள்ள காவலர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அமைப்பு சார்பாக மாவட்ட தலைவர் மகேஷ், மாவட்ட செயலாளர் விஸ்வநாதன், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் கந்தசாமி, மாவட்ட பொருளாளர் டாக்டர் கிருஷ்ணகுமார், வக்கீல் செந்தில்குமார், துணைத்தலைவர் முருகேஷ்குமார், இளைஞரணித் தலைவர் விக்னேஷ், சக்திபாலா, வேல்முருகன், துர்காராம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நன்றி, வணக்கம். கொரோனா தொற்று உறுதிமொழி. கொரோனா என்ற நோயை அழிப்போம். கொரோனா என்ற வைரஸை ஒழிப்போம். கொரோனா என்ற பெயரை அழிப்போம். அரசு உத்தரவை மதிப்போம். கைகால் நன்றாக கழுவுவோம். மருத்துவர், செவிலியர், காவலர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் சொல்வதை கேட்போம். தனிமை என்பது சிறை அல்ல, அது நம்மை பாதுகாக்க மாஸ்க் அணிவோம், தள்ளி தள்ளி நிற்போம், தனித்திருப்போம், COVID-19 என்ற வைரஸை ஒழிப்போம்.
வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.